Hi friends, good evening. நான் உங்க சரண்யா தமிழ் ட்ரேடர் ஜோன் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது 24/4/2019 ஈக்விட்டி மார்க்கெட்டில் பேசிக்காக நம்ம கவனிக்க வேண்டிய சில முக்கியமான தகவல்கள், அதாவது முடிவடைந்த மார்க்கெட்டில் நம்ம என்னென்ன விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும், எந்தெந்த ஸ்டாக்ஸ் என்னென்ன காரணங்களால் ஏறி இருக்கு, ஸோ அந்த ரீசன் மார்க்கெட்டுக்கு நாளைய மார்க்கெட்லேயும் இம்பாக்ட் கொடுக்குமா அப்படிங்கிறதெல்லாம் டீட்டெயில்டாக பார்க்கலாம். இந்த தகவல் நிச்சயமாக பயனுள்ள தகவலாக இருக்கும். ஸோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஈக்விட்டி மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறதுக்கு லோயஸ்ட் ப்ரோக்கரேஜில் அட்வான்ஸ்டான இண்டிகேட்டர்ஸ் இருக்கிற அலைஸ் ப்ளூவில் உங்கள் ட்ரேடிங் அக்கௌண்ட்டை ஸ்டார்ட் பண்ண விரும்புனீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் நான் அலைஸ் ப்ளூ கம்பெனியோட அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணி ஆன்லைன்லேயும் உங்கள் ட்ரேடிங்கை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். அதை பற்றின சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நிஃப்டி 50 11,726 அப்படிங்கிற லெவலில் 150 புள்ளிகள் 1.30% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. 3 நாள் தொடர்ந்து இறக்கம் அடைந்த மார்க்கெட் இன்னைக்கு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் பதிவு செஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ 2 நாளோட லாஸை இன்னைக்கு ரெக்கவரி பண்ணியிருக்கு. அதாவது 22ஆம் தேதி திங்கக்கிழமை அன்னைக்கு 11,727 அப்படிங்கிற லோவில் கட் பண்ணி கீழே இறங்க ஆரம்பிச்சுது. இன்னைக்கு 11,726 அப்படிங்கிற லெவலில் டச் பண்ணி மார்க்கெட் க்ளோஸ் ஆனது நல்ல ஒரு பாசிட்டிவான விஷயம். புல் வந்து மறுபடியும் தலை தடுக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னே சொல்லலாம். நிஃப்டி 50 42 பங்குகள் பாசிட்டிவாகவும் 8 ஸ்டாக் டிக்ளைனாகவும் க்ளோஸ் ஆயிருக்கு. மற்றபடி இண்டைசஸ் வைஸ் பார்க்கும்போது எல்லா இண்டைசஸுமே நல்ல ஒரு பாசிட்டிவிட்டி. நிஃப்டி 50, நிஃப்டி 100, மிட்கேப், ஸ்மால் கேப் எல்லாமே பாசிட்டிவ். அதே மாதிரி செக்டார் வைஸில் பார்க்கும்போது பேங்க் செக்டார் 381 புள்ளிகள் உயர்ந்து 1.29% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஃபினான்ஸ் சர்வீஸ், எஃப்எம்சிஜி, ஐடி, மீடியா, மெட்டல், ஃபார்மா, பிஎஸ்சி பேங்க், ப்ரைவேட் பேங்க், ரியாலிட்டி எல்லாமே நல்ல ஒரு பாசிட்டிவிட்டி. ஆட்டோ செக்டார் மட்டும் 36 புள்ளிகள் 0.42% டவுனில் 8,646 அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் ஆச்சு. அதுக்கு முக்கிய காரணமாக அமைஞ்சது டாடா மோட்டார்ஸ். இன்னைக்கு 3% மேலே டவுன் ஆகி 7 புள்ளிகள் டவுனு. அடுத்து எம்ஆர்எஃப் 1% மேலே டவுன் ஆகி 814 புள்ளிகள் டவுனு. அப்போலோ டயர், பாரத் ஃபாக், ஹீரோ மோட்டர் கம்பெனி, மாருதி, மதர்சுமி, அசோக் லீலேண்ட், அமராஜா பேட்டரி, எக்ஸைட் இன், எம்என்டம், போச் லிமிடெட், டிவிஎஸ் மோட்டார், ஸோ இந்த பங்குகள் எல்லாமே இன்றைக்கி எம்என்டம் வரைக்கும் எல்லா பங்குகளுமே வந்து ஒரு நல்ல டவுனில் கொடுத்தது. இன்றைக்கி ஆட்டோ செக்டரை கம்ப்ளீட் டவுனில் கொண்டு போயிருக்கு அப்படின்னே சொல்லலாம். மற்றபடி சென்செக்ஸ் வந்து இன்றைக்கி 38,672 அப்படிங்கிற லெவலில் ஓப்பன் ஆகி 39,094 வரைக்கும் ஹை போயிட்டு 38,571 அப்படிங்கிற லோவை பிரேக் பண்ணாமல் 39,054 அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டி பேங்க் இன்றைக்கி 29,567 அப்படிங்கிற லெவலில் ஓப்பன் ஆகி 29,913 வரைக்கும் ஹை போயிட்டு 29,439 அப்படிங்கிற லோவை பிரேக் பண்ணாமல் 29,860 ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டலை ஃபார்ம் பண்ணியிருக்கு. 11,605 அப்படிங்கிற லெவலில் ஓப்பன் ஆன நிஃப்டி 50 11,740 வரைக்கும் ஹை போயிட்டு இன்றைக்கி டே லோவான 11,579 கட் பண்ணாமல் 11,726 அப்படிங்கிற லெவலில் நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டலை ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ இந்த கேண்டில் இன்றைக்கி ஃபார்ம் ஆனதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம், நாளைக்கு வந்து எஃப்என்டோ எக்ஸ்பைரி, ஸோ அதோட ரிவர்சல் கூட மார்க்கெட்டை பாசிட்டிவிட்டியாக கொண்டு போயிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. 1,232 ஸ்டாக் பாசிட்டிவாகவும் 1,237 ஸ்டாக் டிக்ளைனாகவும் 157 ஸ்டாக்ஸில் எந்த சேஞ்சஸ் இல்லாமல் இன்றைக்கி க்ளோஸ் ஆயிருக்கு. 11,700 அப்படிங்கிற லெவலில் நிஃப்டி இன்றைக்கி நல்ல ஒரு பாசிட்டிவிட்டியை கொடுத்து க்ளோஸ் ஆனது. மார்க்கெட்டில் வந்து ஒரு நல்ல பாசிட்டிவ் சென்டிமெண்ட்டை தக்க வச்சுருக்கு அப்படின்னே சொல்லலாம். இதுக்கு முக்கிய காரணமாக அமைஞ்சது இன்றைக்கி க்ரூட் ஆயிலோட ப்ரைஸு 0.30% டவுன் ஆகி 0.20 புள்ளிகள் குறைந்து 65.78 அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் ஆனது முக்கிய காரணமாக சொல்லியிருக்காங்க. ஆனாலும் 2019 ஹையாக இருக்குது க்ரூட் ஆயில் ப்ரைஸ், அதை நம்ம கவனிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இன்வெஸ்டர்ஸ் வந்து நிஃப்டியோட லைஃப் டைம் ஹை 11,856 அப்படிங்கிற லெவலை பிரேக் பண்ணி மார்க்கெட் மேலே போகிற வரைக்கும் ஃப்ரெஷ் பொசிஷன்ஸ் எதுவும் இனிஷியேட் பண்ண வேணாம்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த கரெக்ஷன் வந்து மிட்கேப் கம்பெனிஸோட ஸ்ட்ராங் க்ரோத் ப்ராஸ்பெக்ட்ஸுக்கு காரணமாக அமைஞ்சிருக்குன்னு குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஷார்ட் கவரிங்கோட ரேல்யூ வந்து லாஸ்ட் 1.5 ஹவர்ஸில் நடந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதை நம்ம சார்ட்லேயே பார்ப்போம். நான் வந்து 15 மினிட் ஷார்ட் வைக்கிறேன். கிட்டத்தட்ட மார்க்கெட் வந்து முடிய போகிற நேரத்தில் நல்ல ஒரு ரேலி கொடுத்துருக்கு. 30, 40, 1.5 ஹவர்ஸ் வந்து 11,000
594 ஆரம்பித்த ரேலி 11,740 வரைக்கும் ஹை போயிருக்கு இன்னைக்கு. ஸோ இதுக்கு முக்கிய காரணமாக ஷார்ட் கவரிங் ரேலி இன் மோஸ்ட் ஆஃப் த லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸ், ரிலையன்ஸு, ஹெச்டிஎஃப்சி, ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு, டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், ஐசிஐசிஐ பேங்க்கில் நடந்தது மார்க்கெட் பாசிட்டிவிட்டிக்கு முக்கிய காரணமாக அமைஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த சினாரியோவில் வந்து ஒரு புல் வந்து நல்ல ஒரு கான்கிரீட் கொடுத்து அந்த ஸ்விங் ஹையை 11,856 அப்படிங்கிற லெவலில் பதிவு பண்ணியிருக்கு. இந்த லெவலை தாண்டிச்சுன்னா மார்க்கெட் கண்டிப்பாக 12,000 அப்படிங்கிற லெவலை எதிர்பார்க்கலாம். மாருதி சுசுக்கி வந்து 4th ஸ்ட்ரைட் டே வந்து 3-week லோ வந்து டச் பண்ணியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு முக்கியமான காரணம் ரிசல்ட். ஸோ பிக்கஸ்ட் கார் மேக்கர் இன் இந்தியா இஸ் லைக்லி டு ரிப்போர்ட் அ வீக் செட் ஆஃப் ஏர்னிங்ஸ் ஆன் தேர்ஸ்டே ஃபார் மார்ச் குவார்ட்டர் ஆன் அ இயர் ஆன் இயர் பேசிஸ். ஸோ இது வந்து இந்த கம்பெனியோட வீக்குக்கு காரணமாக அமைஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மாருதி சுசுக்கி ஸ்டாக்கை நம்ம பார்க்கலாம். இன்றைக்கி மாருதி சுசுக்கியோட ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் 54 ரூபாய்க்கிட்ட இறங்கி 6,994 அப்படிங்கிற லெவலில் ட்ரேடிங்கை க்ளோஸ் பண்ணியிருக்கு. ஸோ இந்த பங்கு வந்து தொடர்ந்து ஒரு இறக்கத்தை கொடுத்ததுக்கு முக்கிய காரணமாக ஸ்டாக்கோட Q4 ரிசல்ட்டோட எக்ஸ்பெக்டேஷன் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து அல்ட்ராடெக் சிமெண்ட்டு 5% ரேல் ஆயிருக்கு. அதுக்கு முக்கியமான காரணம் இந்த ஸ்டாக்கோட ரிப்போர்ட் 108% ஜம்ப் கொடுத்துருக்கு. குவார்ட்டர் ரிசல்ட்டு 1017 கோடி ப்ராஃபிட்டு. இது வந்து இந்த பங்கோட ப்ராஃபிட்டுக்கு முக்கிய காரணமாக அமைஞ்சிருக்கு. அடுத்து ஏசிசி 3% ஃபெயில் ஆயிருக்கு. இது காரணம் கம்பெனியோட ரிப்போர்ட் பெட்டர் நம்பர் ஃபார் த குவார்ட்டர் என்டர்ட் March 2019 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது இந்தியா புல்ஸ் ரியல் எஸ்டேட் வந்து 10% இன்னைக்கு விலை உயர்ந்திருக்கு. கம்பெனி வந்து டிசைட் பண்ணியிருக்காங்க லண்டன் ப்ராப்பர்ட்டி ஃபார் 18,800 crore டு த ப்ரமோட்டர்ஸ். இது வந்து இந்தியா புல்ஸ் ரியல் எஸ்டேட்க்கு வந்து வில் பி ஏபிள் டு ரெடியூஸ் டெப்ட் ஆன் இட் புக்ஸ் அண்ட் கன்சன்ட்ரேட் சால்லி ஆன் இட்ஸ் NCR அண்ட் மும்பை ப்ராப்பர்ட்டிஸ் இஸ் பிரிக்ஸ் ரிலாக்ஸ்ட் இஸ்யூஸ் அண்ட் கிரியேட்டிங் செகண்ட் டிமாண்ட். ஓகே, ஆக்சுவலாக வந்து இந்தியா புல்ஸ் ரியல் எஸ்டேட் வந்து இன்றைக்கி 10% முக்கியமாக ஏறுறதுக்கு காரணமாக அமைச்சது அவங்களோட முக்கியமான லண்டன் ப்ராப்பர்ட்டியை 1800 கோடி கிட்ட செல் பண்ணுறதுக்கு ப்ரமோட்டர்ஸ் கிட்ட செல் பண்ணுறதுக்கு முடிவு பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால் இவங்களோட டெப்ட்டு குறையும் அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன் வந்து இன்றைக்கி இந்த பங்கோட விலையை உயர்த்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். அடுத்து நான் இந்த ஸ்டாக்கை பற்றி சொல்லணும். நேற்று வந்து நம்ம ரிலையன்ஸ் கேபிட்டலை வந்து இன்ட்ராடேக்கு குறிப்பிட்டு சொல்லியிருந்தோம். அந்த பங்கு வந்து நான் இன்றைக்கி பார்த்துருந்தேன். ஸோ நல்ல ஒரு ஏற்றம் கொடுத்துருந்தது. ஸோ நம்ம வந்து நேத்தோட மார்க்கெட்டில் வந்து ரிலையன்ஸ் கேபிட்டலை இன்ட்ராடேக்கு சஜெஸ்ட் பண்ணியிருந்தோம். ஸோ ரிலையன்ஸ் கேபிட்டல் ஸோ இன்றைக்கி அந்த பங்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஏற்றம் கொடுத்துருக்கு. காலையில் வந்து 145 அப்படிங்கிற லெவலில் ஓப்பன் ஆன இந்த பங்கு 139.90 வரைக்கும் லோ போயிருந்தாலும் 157 வரைக்கும் ஒரு ஹை கொடுத்துருக்கு. இந்த பங்கோட க்ளோஸ் ஆன ப்ரைஸு எத்தனை பர்சன்டேஜ் அப் கொடுத்துருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த ஸ்டாக் வந்து 9% இன்றைக்கி ஏறி முடிவடைந்திருக்கு. ஸோ ரிலையன்ஸ் கேபிட்டல் லிமிடெட் 13 புள்ளிகள் உயர்ந்து 157 அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இது வந்து கவனிக்க வேண்டிய விஷயமா இருக்குது. ஸோ அடுத்து நம்ம முடிவடைந்த மார்க்கெட்டில் பேசிக்காக நல்ல டாப் டேர்ன் ஓவர்ஸ் கொடுத்த முக்கிய பங்குகளை பற்றி பார்க்கலாம். இன்றைக்கி அல்ட்ராடெக் சிமெண்ட் கம்பெனி 5% மேலே ப்ராஃபிட்டு, பிபிசிஎல் 3% மேலே ப்ராஃபிட்டு, ஹெச்சிஎல் டெக், இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க், ஓஎன்ஜிசி, ஐயூசி, ஹெச்டிஎஃப்சி, எஸ் பேங்க், இன்ஃப்ராடெல், பஜாஜ் ஃபினான்ஸ் சர்வீஸ் இந்த பங்குகள் எல்லாமே டாப் கெய்னர்ஸில் இருக்காங்க. டாப் லாசஸ்னா டாடா மோட்டார்ஸ் 3% மேலே டவுன், ஹீரோ மோட்டார் கம்பெனி, மாருதி, கோல் இண்டியா, சிப்லா, பவர் கிரிட், பிரிட்டானியா, ஆக்சிஸ் பேங்க் எல்லாமே இன்றைக்கி டாப் லாசஸில் கவனிக்க வேண்டிய பங்கு. 52-week ஹையை மொத்தம் 18 ஸ்டாக்ஸ் வந்து அச்சீவ் பண்ணியிருக்காங்க. அதில் அத்தானி கேஸ் லிமிடெட் கவனிக்க வேண்டிய இடத்துல இருக்குது, பஜாஜ் ஃபினான்ஸ் சர்வீஸ், பேட்டா இந்தியா, டிசிபி பேங்க்கு, ஃபைன் ஆர்கானிக் இண்டஸ்ட்ரீஸ், ஹெச்சிஎல் டெக்னாலஜிஸ், கேபிஐடி டெக்னாலஜிஸ், டிஎஸ்பி லிக்விடிட்டி இடிஎஃப், இன்ஃபோ எட்ஜி, எஸ்ஆர்எஃப், டைட்டன், வினத்தி ஆர்கானிக்ஸ், விப்ரோ இந்த பங்குகள் எல்லாமே புதுசாக 52-week ஹையை டச் பண்ணியிருக்க முக்கிய பங்குகள். 52-week லோவும் மொத்தம் 46 ஸ்டாக்ஸ் வந்து இன்றைக்கி கடந்திருக்காங்க. ஹாஷி இந்தியா கிளாஸ் லிமிடெட், ஹெச்இசி லிமிடெட், மகேஸ்வரி லாஜிஸ்டிக் லிமிடெட் இந்த பங்குகள் 52-week லோவில் கவனிக்க வேண்டிய முக்கிய பங்குகள். அதைத் தொடர்ந்து எம்எஸ்டிசி, எஸ்சந்த் அண்ட் கம்பெனி லிமிடெட், ஸ்டீல் ஸ்ட்ரிப்ஸ் வீல்ஸ் லிமிடெட் இந்த பங்குகள் எல்லாமே 52-week லோவை இன்றைக்கி டச் பண்ணியிருக்கு.
டாப் மோஸ்ட் ஆக்டிவ் ஸ்கிரிப்ட்ஸ் பார்த்தோன்னா வால்யூம்லையும் வேல்யூலையும் இன்னைக்கு இன்றைக்கி டாடா மோட்டார்ஸ் 3% மேலே இறங்கி வேல்யூவில் டாப்பாக இருக்குது. ரிலையன்ஸ், எஸ் பேங்க், அல்ட்ராடெக் சிமெண்ட் கம்பெனி, மாருதி, ஏசிசி, ஹெச்டிஎஃப்சி பேங்க், டிசிஎஸ், பிசி ஜுவல்லர், இந்தியபிள்ஸ் ஹவுசிங் ஃபினான்ஸ், இந்த பங்குகள் எல்லாமே வால்யூமில் ஆக்டிவாக இருக்கிற பங்குகள். வால்யூமில் சுஸ்லான், ஆர் பவர், ஐடியா, டாடா மோட்டார்ஸ், பிசி ஜுவல்லர், எஸ் பேங்க், ரிலையன்ஸ் கேபிட்டல், ஓஎன்ஜிசி, இந்தியா பில்ஸ் ரியல் எஸ்டேட் சேல், இந்த பங்குகள் எல்லாமே வால்யூமில் ஆக்டிவாக இருக்குது. ஸோ யூரோப்பியன் மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறமா குளோபல் மார்க்கெட்டில் எந்த மாதிரி சேஞ்சஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். யூரோப்பியன் மார்க்கெட் இன்னைக்கு ஓகே, அடுத்த வீடியோவில் நம்ம குளோபல் மார்க்கெட் இன்னும் டீட்டெயில்டாக பார்க்கலாம். குளோபல் மார்க்கெட் சைட் வந்து சம் ப்ராப்ளமாக இருக்குது. யூஎஸ்டி ஐஎன்ஆரோட வேல்யூ 0.23, 23 பைசா உயர்ந்து 69.87 ரூபாய் இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் முடிவடைந்த மார்க்கெட்டில் நம்ம பேசிக்காக தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான தகவல். இந்த தகவல்கள் எல்லாமே நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ இதே மாதிரி பயனுள்ள தகவலோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஹாவ் அ கிரேட் டே.